குருவே சரணம், ஸ்ரீ நற்பை ஜோதிர் மையம், நான் உங்கள் கார்த்திகை வேல்வன். இப்போ நம்ம பார்க்குறது மூன்றாம் அதிபதி. மூன்றாம் அதிபதி 12 பாவங்கள் இருந்தால் எந்த மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறத இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம். மூன்றாம் அதிபதி லக்னத்தில் நின்றால் செவ்வாய்க்கிழமை சுவாமிமலை முருகனை வழிபடுதுங்கிறது ரொம்ப சிறப்பு. மூன்றாம் அதிபதி ரெண்டில் இருந்தால், லக்னத்துக்கு ரெண்டில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லது. மூன்றாம் அதிபதி மூணுலேயே இருந்தார்னா விநாயகரும் முருகனும் இணைந்த படத்தை வைத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. மூன்றாம் அதிபதி நாலில் இருந்தால் விநாயகர் முருகன் பார்வதி பரமேஸ்வரன் இணைந்த குடும்ப படத்தை வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. மூன்றாம் அதிபதி வந்து அஞ்சில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குலதெய்வத்திற்கு வந்து சிவப்பு அரளி சாத்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. மூன்றாம் அதிபதி வந்து ஆறில் இருந்தால் சஷ்டி திதியில் பாலமுருகனை வழிபாடு செய்யலாம். மூன்றாம் அதிபதி ஏழில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்கை அம்மன் வழிபாடு செய்யுங்கிறது ரொம்ப நல்லது. மூன்றாம் அதிபதி எட்டில் இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் பகல் 11 மணிலேருந்து 12 மணி வரையிலான சனி ஓரையில் வீரபத்திரரை வணங்கி வர ரொம்ப ரொம்ப நல்லது. மூன்றாம் அதிபதி 9 இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் அமாவாசையும் இணைஞ்சு வர நாட்களில் நம்ம முன்னோர்களை வணங்குறதுங்கிறது நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கும். குடும்பம் சந்தோஷமடைய இதை வந்து செய்யலாம். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். மூன்றாம் அதிபதி 10 இருந்தால் வளர்பிறை தசமி திதியில் பழனி முருகனை வந்து வழிபாடு செய்யணும். மூன்றாம் அதிபதி 11 இருந்தால் செவ்வாய்க்கிழமை திருத்தணி முருகன் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மூன்றாம் அதிபதி லக்னத்துக்கு